குக்கு வித்து கோமாளி சீசன் 2 மூலயமா ரொம்பவே ஃபேமஸ் இருக்கக்கூடியவங்க தான் பவித்ரா லக்ஷ்மி. இந்த நிலையில் பவித்ரா லக்ஷ்மி அவங்க சந்தித்த ஒரு விபத்தை பற்றியும் அதனால் அவங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி அவங்களும் ஒரு இன்டர்வியூ மூலயமா ஷேர் பண்ணியிருக்காங்களாம். அதோட விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு தமிழ்நாட்டு சென்சேஷனல் மாடல் கதாநாயகி யாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவித்ராவோட பேர் தான் சொல்லணும். ஆரம்பித்தது சின்னத்திரை அப்படின்னு சொன்னாலும் வெள்ளித்திரை கதாநாயகிகளை விட ரசிகர் அதிகமாக இருக்காங்க. எந்த அளவுக்கு பவித்ராவுக்கு மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்குதோ அதே அளவுக்கு அவங்கள பற்றி எக்கச்சக்கமான விமர்சனம் இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதாவது பவித்ரா லட்சுமி சர்ஜரி பண்ணி தான் அவங்க முகத்தை மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ இருக்கக்கூடிய முகம் உண்மையிலே அவங்களோட முகம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அவர் சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில் இப்படி இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் இதை பற்றி அவங்களும் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க இதை பற்றி ஷேர் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத நாள்னு சொன்னால் அந்த ஒரு நாள் தான் சொல்லுவேன். மிகப்பெரிய விபத்தில் சிக்கி என் முகம் முற்றிலுமாக செதஞ்சு போயிடுச்சு. அப்போது தான் திரைத்துறையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் ஒரு வெறியோடு இருந்தேன். ஆனால் இந்த விபத்து என் வாழ்க்கையே மாற்றி போட்டுருமோ அப்படிங்கிற பயம் எனக்குள்ளே வந்துடுச்சு. திரைக்கலைஞர்களுக்கு முகம் தான் முக்கியமான மூலதனம். ஆனால் அதுவே சிதஞ்சிருந்தால் எப்படி இருக்கும்? வாழ்க்கையை முடிஞ்சிட்டு தான் நினச்சிட்ருந்தேன். நானே அட்மிட் ஆகி எல்லாத்தையும் நானே தான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என் நிழல் மாதிரி என் கூட பயணம் செஞ்சவங்க என் நண்பர்கள் மட்டும்தான். அவங்கள நான் என்றைக்குமே என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இந்த விபத்தை பற்றி என் அம்மாவுக்கு முதல்ல நான் சொல்லவே இல்லை. காரணம், நான் திரைத்துறைக்கு வந்தது அம்மாவுக்கு அவ்வளோவா பிடிக்கலை. என்னுடைய சொந்த முயற்சியில் தான் இங்கே வந்திருக்கேன். இப்படிப்பட்ட நிலையில் அவங்கக்கிட்ட இந்த விபத்தை பற்றி சொல்ல எனக்கு மனசு வரலை. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதனால் ஆரம்பத்தில் எதுவும் சொல்லலை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் சொன்னேன். சின்ன வயசில் இருந்தே நான் பெண்கள் பள்ளியில் தான் படிச்சிருக்கேன். அங்கே முகத்தில் சின்ன பரு வந்தாலே இவ அழகு இல்லை அப்படிங்கிற மனப்பான்மையை விதைக்கிற இடம். அழகுன்னு சொன்னாலே ரொம்ப வெள்ளையாக இருக்கிறது, வடி இல்லாத சருமம்னு நம்ம சமூகம் வந்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்திட்டாங்க. ஆனால் அது உண்மை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னை புகழ்ந்து போடக்கூடிய மீம்ஸ் மாதிரி தான் என்னை இகழ்ந்து வரக்கூடிய மீம்ஸ்களை நான் எடுத்துப்பேன். விமர்சனங்கள் இருந்தால் தான் நம்மளோட தப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம திருத்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும், என்ன தான் இருந்தாலும் மக்கள் கலைஞர்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் அவங்க ரொம்ப எமோஷ்னலாகவும் ஓப்பனாகவும் பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட உண்மையை பவித்ரா அவங்க வெளியிட்டதுக்கு அப்புறமா பவித்ரா ரசிகர்கள் மத்தியிலும் புகழ் ரசிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ரீசன்ட் டேஸில் எக்கச்சக்கமான சினிமா பிரபலங்கள் நோய் தொற்றால் இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஹாலிவுட் திரையுலகத்தை சேர்ந்த பிரபல நடிகர் ஒருத்தவர் விமான விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. உலக அளவில் ஹிட் அடித்த திரைப்படம் தான் டார்சன். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்த ஜோ லாரா அப்படிங்கிறவர் தான் இப்போ விமான விபத்தில் உயிரிழந்து ஹாலிவுட் ரசிகர் மத்தியிலும் இவர் சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. இந்த ஜோ லாரா 1996 அப்புறம் 2000 இந்த வருஷங்களுக்கு இடையில கிட்டத்தட்ட 22 எபிசோடில் டார்சனாக நடிச்சிருக்காரு. இது இல்லாமல் மற்ற திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர். இப்படிப்பட்ட நிலையில் ஜோ லாரா கடந்த சனிக்கிழமை ஒரு பிரைவேட் ஜெட் விமானத்தில் பயணம் செஞ்சிருக்காரு. அப்போ விமானத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக விமானம் தண்ணியில் விழுந்து மூழ்கியிருக்குது. அதில் தான் இந்த ஜோ லாரா இறந்து போயிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.